ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லஞ்சிட்டி நாடு. நான் மணிமேகலை பெரியராஜா. நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஸ்டண்ட்டான ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். காலையிலக்கும் சரி நைட்டுக்கும் சரி நம்ம வீட்டில் இட்லி தோசை அப்படிங்கிறது தான் ஒரு எப்போவுமே ஒரு காமனான உணவாக இருக்கும். எப்போவாவது மாவு காலி ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரே கன்ஃபியூஸ் ஆகிடும். அந்த டைமில் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக தோசை செஞ்சு சாப்பிட்றலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த இன்ஸ்டன்ட் தோசை பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கோம். இது கூடவே கால் கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லா புளித்த தயிர் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தயிர் புளிப்பு கம்மியாக இருக்குன்னா ஒரு 4-5 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவு நம்ம கூட குறைய பார்த்து சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இப்போ மாவு அரைச்சிட்டு வந்துட்டேன். அதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா, ஆப்ப சோடான்னு சொல்லுவோம்லையே அந்த சோடா, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1-5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே ஊற வச்சிடலாம். ஏன்னா ரவை வந்து நம்ம ஊற வைக்கலை, இந்த மாவு தண்ணி எல்லாமே சேர்ந்து ஒன்றா ஊறும்போது மாவு கொஞ்சம் கெட்டியாகும். அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சி வச்சிடலாம். இது அப்படியே 1-5 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து தோசையாக வாத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். ரவையெல்லாம் நல்லா ஊறி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை தோசையாக சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். அதில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம மாவு எடுத்து தோசையாக ஊற்றிக்கலாம். இந்த தோசையே தடவை வேணாம், அப்படியே விட்டாலே நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி தோசை கிடைக்கும். இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு மூடி போட்டு 1-30 செகண்ட் வரைக்கும் வேக வச்சோன்னா மேலாக நல்லா வெந்துடும். வெந்த பிறகு நம்ம தோசையை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தோசை மேலே நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்த பிறகு தோசையை எடுத்துடலாம். இப்போ சூப்பரான தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குங்க. இன்ஸ்டண்ட்டாக செய்யும்போது இவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகத்தோடு இருப்போம். ஆனால் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம இதில் தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட்டும் சரி சாஃப்ட்டும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பருப்பு சேர்க்காததுனால தான் இந்த தேங்காய் சேர்த்துருக்கோம். தேங்காய் ரவையோடு மிக்ஸ் ஆகும்போது தோசை வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.